அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. மாணவர்களே, இன்று கணித பாடத்துல அளவைகள் அறிவே இந்த தலைப்புல நிறுத்தல் அளவை, அதற்கான செயல்பாடதான் நீங்க நம்ம செய்ய போறோம். இந்த செயல்பாடு எப்படி செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு பாடுறேன். இப்ப இங்க என்னென்ன இருக்கு, தராசு இருக்கு, அளிப்பான் இருக்கு, உருளை, அப்புறம் கனசதுர கட்டை, பென்சில் டப்பா, பாசிமணிகள், அளிப்பான், கோழிக்குண்டு, சுண்ணக்கட்டிகள், இதுபோல பெரிய பொருட்களும் சிறிய பொருட்களும் இருக்கு. சரியா, இப்ப இந்த செயல்பாடை எப்படி செய்யணும் அப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்ப மாணவர்களே, இப்ப இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு தராசு. இந்த தராசுல என்ன இருக்கு, இங்கிட்டு ஒரு தட்டு இருக்கு, இங்கிட்டு ஒரு தட்டு இருக்கு. இப்ப மேல பாருங்க, இந்த முள்ளு, இந்த முள்ளு பாருங்க நடுவுல ஆடிக்கிட்டே இருக்கா? சரி, இதுக்கு மேல பிடிக்கிறதுக்கு ஒரு பிடிமானம் உள்ள ஒரு கம்பி இருக்கு, அதை நான் பிடிச்சிட்டு இருக்கேன். இப்ப இந்த முள்ளு வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், இந்த நடுவுல இருக்க முள்ளு வந்து இப்படி நேரா நின்றுச்சுனா இந்த ரெண்டு தட்டு சமமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா, இந்த தராசை வச்சுதான் உங்களுக்கு, நீங்க கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பொருட்கள்ல எடைகளை நிறுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க, இதுதான் அந்த தராசு. இப்ப இந்த தராசுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்ப இந்த ஒரு பெரிய பொருளை எடுத்து ஒரு தட்டுல வைக்க போறோம். சரியா, இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு உருளையை எடுத்துக்கிறேன், அதை எடுத்து ஒரு தட்டுல அப்படி வைக்கிறேன். இப்ப மேல பாருங்களேன், இந்த முள் வந்து எங்கிட்டு எடை அதிகமா இருக்கோ அந்த சைடு வந்து வந்துருச்சு, வந்துச்சு தானே? சரி, இப்ப நான் கோழி குண்டை எடுத்துக்கிறேன். இப்ப இந்த குழு சொல்லுங்க, எத்தனை கோழி குண்டு வைக்கலாம்? சரி, இந்த குழு சொல்லுங்க, எத்தனை கோழி குண்டு வைக்கலாம்? அஞ்சு வைக்கலாம். சரி, இப்ப முதல்ல மூணு கோழி குண்டு நான் வைக்கிறேன், ஒன்னு ரெண்டு மூணு. மூணு வச்சோம்னாவே ஏறத்தாழ உங்களுக்கு என்ன வந்துச்சு பாருங்க, மூணு வச்சோம்னாவே நல்லா கவனமா பாருங்க, சமமா வந்துருச்சா? இந்த ரெண்டு தட்டை சமமா வந்துருச்சு, மேல இருக்க அந்த முள்ளும் வந்து உங்களுக்கு நேரா வந்துருச்சு. சரியா, அப்பனா இந்த குழு தான் வெற்றி பெற்ற குழு. சரி, நான் அஞ்சு வைக்கிறேன் அப்படின்னா, இப்ப நீங்க இரண்டாவது குழு வந்து அஞ்சுன்னு சொன்னீங்க இல்லையா, இப்ப அஞ்சு வச்சா பாத்தீங்கன்னா இந்த தட்டு வந்து கீழே வந்துச்சு, அப்பனா இந்த சைடு வந்து உங்களுக்கு எடை அதிகம். சரியா, ரைட். இப்ப யார் சொன்னது கரெக்ட், இப்ப முதல் குழு சொன்னதுதான் கரெக்ட். மூணு கோழி குண்டுகள் வச்சோம்னா இந்த ரெண்டு உங்களுக்கு எப்படி இருக்கு, சமமா உங்களுக்கு இருக்கு. அங்க பாருங்க, மூணு கோழி குண்டு வச்சிருக்கேன், இப்ப ரெண்டுமே உங்களுக்கு எப்படி இருக்கு, சமமா இருக்கு. சரி, இது போலதான் இந்த செயல்பாடு நீங்க செய்யணும். செய்யலாமா? தர்ஷன், தராசு எடுத்து புடிங்க. சரி, நீங்க வந்து ஒரு பெரிய பொருள் எடுத்து வைங்க பாக்கலாம், எடுத்து வைங்க. இப்ப ஒரு டப்பாவை எடுத்து தீனா வச்சிருக்காங்க, இந்த பெரிய பொருளுக்கு எத்தனை சிறிய பொருள் வைக்கலாம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதற்கு பயன்படுத்துறது வந்து நம்ம அளிப்பான பயன்படுத்திக்கலாம், எத்தனை அளிப்பான் வைக்கலாம். இப்ப இந்த குழுல சொல்லுங்க, உதாரணத்துக்கு எத்தனை அளிப்பான்கள் இருக்கலாம், பத்து அளிப்பான்கள். நீங்க சொல்லுங்க எத்தனை அளிப்பான்கள் வைக்கலாம், இருபது அளிப்பான்கள். சரி, பத்து அழிப்பான்கள் எடுத்து வைங்க, கரெக்டா எண்ணி வைங்க, பத்து நாலு பத்து பத்து வச்சுங்க. ஆனா இந்த ரெண்டு தட்டு சமமா ஆகல, இப்ப நீங்க இருபதுன்னு சொல்லிருக்கீங்களா, இப்ப நீங்க வைங்க பாக்கலாம், சமமா ஆகுதான்னு பாக்கலாம், எண்ணி வைங்க, ஒவ்வொன்னா எண்ணி வைங்க, பதினொன்னு
14, 15 இப்போ 15 வச்சோன்னே உங்களுக்கு என்ன ஆகுது பாருங்க, ரெண்டு தட்டு சமமா வந்துருச்சா? மேல இருக்க இந்த முள்ள பாருங்க, சமமா வந்துருச்சா? நேரம் நிக்குதா? அதனால இப்ப இரண்டாவது குழு சொன்னதுதான் மிகச்சரி. 15 அதாவது 20 சொன்னீங்க, ஆனா 15 அழிப்பான் வச்சாவே உங்களுக்கு என்ன ஆயிருது, சமமா வந்துருது. டப்பாவுக்கு நிகராக எத்தனை அழிப்பான்கள் வச்சோம் நம்ம? 15 அழிப்பான்கள் வச்சோம். சரியா? சரி. இப்ப முதல் சுற்றுல வெற்றி பெற்ற குழு யாரு அப்படின்னா, இரண்டாம் குழு தான் வெற்றி பெற்ற குழு. அதனால அவங்களுக்கு இந்த பதக்கத்தை அவங்களுக்கு கொடுக்கப்படுது. சரியா? இப்ப இரண்டாவது குழு வந்து பெரிய பொருள் எடுத்து ஒரு தட்டுல வைங்க. இப்ப கரும்பலை அழிப்பான் வந்து வச்சிருக்காங்க. இப்ப இதற்கு சமமாக இருக்க சிறிய பொருள் சுண்ணக்கட்டிகள். சரியா? எத்தனை சுண்ணக்கட்டிகள் வைக்கலாம்? முதல் குழு சொல்லுங்க, எத்தனை சுண்ணக்கட்டிகள் வைக்கலாம்? 20. நீங்க சொல்லுங்க, எத்தனை சுண்ணக்கட்டிகள் வைக்கலாம்? 10. சரி, இப்ப 10 சுண்ணக்கட்டிகள் எடுத்து வைங்க பார்க்கலாம். பத்து வந்துருச்சு, ஆனா இன்னமும் இந்த தட்டு வந்து உங்களுக்கு சமமா வரல. அதனால இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? 20 சொன்னீங்க. அதனால மேற்கொண்டு நீங்க வந்து வைங்க பாக்கலாம். 11, 16 இப்ப எத்தனை சுண்ணக்கட்டிகள் வச்சீங்க நீங்க? 16 சுண்ணக்கட்டிகள் வச்சோடனே இந்த ரெண்டு தட்டு சமம் ஆயிடுச்சு. மேல இருக்க முள்ளு பாருங்க, உங்களுக்கு நேரா இருக்கா? சரி, அப்பனா இப்ப முதல் குழு தான் வெற்றி பெற்ற குழு. அவங்களுக்கு கேட்டுட்டுங்க, அவங்களுக்கு ஒரு வின்னர் மெடல் அவங்களுக்கு கொடுத்துடலாம். வாங்க, வாழ்த்துக்கள். இப்ப முதல் குழு அவங்க வந்து திராசை பிடிச்சிருக்காங்க, ஒரு பெரிய பொருள் எடுத்து தட்டில் வைங்க. இப்ப கனசதுர கட்டையை வைக்கிறாங்க. சரி, இதற்கு சமமா சிறிய பொருள் என்ன வைக்கலாம்? பாசிமணிகள். எத்தனை பாசிமணிகள் வைக்கலாம் சொல்லுங்க? 100. நீங்க சொல்லுங்க, எத்தனை பாசிமணிகள் வைக்கலாம்? 150. சரி, யார் சரியா வச்சுக்காங்க அப்படின்னு பாக்கலாம். இப்ப நீங்க 100 பாசிமணிகள் எடுத்து இதுல வைங்க பாக்கலாம். இப்ப 100 பாசிமணிகள் வச்சாச்சு, ஆனா இந்த தட்டு வந்து என்ன ஆகுது, சமமா வரல. சரி, நீங்க எத்தனை சொன்னீங்க? 150. 150 பாசிமணிகள் வைங்க. ஏற்கனவே 100 இருக்கு, இன்னொரு 50 பாசிமணிகள் மட்டும் வைங்க. கட்டணிங்க. எடுத்து வை. 42. இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு கனசதுர கட்டை இங்கிட்டு வச்சோம் பெரிய பொருள், அதற்கு சிறிய பொருளா பாசிமணிகள் வச்சோம். எத்தனை பாசிமணிகள் வச்சோம்? 150 பாசிமணிகள் வச்சோன்னு இந்த ரெண்டு தட்டு எப்படி வந்துருச்சு உங்களுக்கு? சமமா வச்சிருச்சு. இந்த ரெண்டு தட்டுகள் எப்படி வந்துருச்சு? சமமா வந்துருச்சு. அப்பனா முதல் குழு சொன்னதை விட இரண்டாவது குழு சொன்னது தான் மிகச்சரி. இப்ப இரண்டாவது குழு தான் வெற்றி பெற்ற குழு. சரி, வைங்க. இப்ப இந்த சுற்றுல வெற்றி பெற்ற குழு யாரு அப்படின்னா, இரண்டாவது குழு தான் வெற்றி பெற்ற குழு. இப்ப அவங்களுக்கு ஒரு
பாதத்தை கொடுத்துடலாம். கை தட்டுங்க. இப்ப இரண்டாவது குழுல இருந்து தராசு பிடிக்கிறாங்க, ஒரு பெரிய பொருள் எடுத்து வைங்க. இந்த நோட்டுக்கு சாமா சிறிய பொருள் என்ன வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கோழி குண்டு இருக்கு, எத்தனை கோழி குண்டு வைக்கலாம்? முதல் குழு சொல்லுங்க, நாலு. நீங்க சொல்லுங்க, எத்தனை கோழி குண்டு வைக்கலாம்? ஐந்து. இப்ப நாலு கோழி குண்டு எடுத்து வைங்க, ஒருத்தர வைங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு. இப்ப நாலு வச்சோடனே உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க, நேரம் வந்துருச்சா, சமமா இருக்கா? இருங்க வரேன், பொறுமையா ஆடாம முடிங்க. இப்ப இந்த நடுவுல இருக்க முள்ள பாருங்க, நேரா இருக்கு, நேரா இருக்கா? இந்த தட்டு ரெண்டு தட்டு எப்படி இருக்கு? சமமா இருக்கு. ஒரு நோட்டு புத்தகம் எத்தனை கோழி குண்டு சமமா இருக்கு? நாலு கோழி குண்டுக்கு சமமா இருக்கு. இப்ப நீங்க எத்தனை சொன்னீங்க? ஐந்து சொன்னீங்க இல்லையா? இப்ப நான் ஐந்துன்னு வச்சேன்னா அது கீழே வந்துருது. அப்ப நான் நாலு கோழி குண்டு வைக்கும் பொழுது இந்த ரெண்டு, நாலு கோழி குண்டு வைக்கும் பொழுது இந்த ரெண்டு தட்டுகளும் எப்படி இருக்கு? அப்ப நான் இந்த குழு தான் வெற்றி பெற்ற குழு. இப்ப இந்த சுற்றுல வெற்றி பெற்ற குழு வந்து முதல் குழு, அவங்களுக்கு பதக்கத்தை கொடுத்துடலாம். ஆனா இந்த செயல்பாட்டுல முதல் குழுவும் ரெண்டு பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க, இரண்டாவது குழுவும் ரெண்டு பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. அதனால ரெண்டு பேருமே சமமான வெற்றியாளர்கள். அனைவருக்குமே பாராட்டுகள்.